கொரியன் லவர்ஸ்க்காக நாம் வந்திருக்கிற ஷாப் தான் ஜிமி வாக். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொரியன் டைப்ஸ் ஆஃப் ஷாப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஷாப் எங்கே இருக்குன்றதை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கொரியன் லவர்ஸ் யாராக இருந்தீங்கன்னா மறைக்காமல் இந்த ஷாப் விசிட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஷாப்பில் நிறைய வெரைட்டி ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூனிக்கான டிஃப்ரெண்ட்டான நிறைய விஷயங்கள் இந்த ஷாப்பில் இருக்குது. ஸோ நம்ம அப்படியே ஒன்றுனா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வாட்டர் மக், இதுக்கு வாட்டர் கேன்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி மக்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் குட்டி குட்டி வாட்டர் பாட்டில், ஸ்ட்ரா கப்ஸ், இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக க்யூட் க்யூட்டாக குட்டீஸுக்கு வந்து ரொம்ப பிடித்தமான வகைகளில் இங்கே நிறையவே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா இந்த ஷாப் வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து நிறையா கிஃப்ட் ஐட்டம்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ஆர்கனைசர்ஸ் இருக்குது, பாக்ஸஸ் இருக்குது, ரொம்ப க்யூட் க்யூட்டான பாக்ஸஸ் இருக்குது. நீங்கள் இந்த பேஸ்கெட், இந்த மாதிரி கிளாஸ் பேஸ்கெட்லாம் ஃப்ரூட் பேஸ்கெட்டாக யூஸ் பண்ணலாம், இல்லை வேறு ஏதாவது நட்ஸ் அண்ட் ஸ்பைசஸ் போட்டு வைக்கிறதுக்கு, இல்லை ஏதாவது ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு, ஸோ அதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம். அது மாதிரி இந்த மாதிரி டவல்ஸ் நிறையா இருக்குது, ஹூடி டவல்ஸ் இருக்குது, ரொம்ப சாஃப்டாக கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் யூஸ் பண்ணுற மாதிரியான நிறைய குட்டி குட்டி ஐட்டம்ஸ் நிறையவே இருக்குது. ஹேண்ட் டவல்ஸ், அதுக்கப்புறம் கேப்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பாத்ரூம்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக வாங்காமல் ஒரு இப்போ ஒரு ஃபாரின் ட்ரிப்பெல்லாம் போயிட்டு வந்தால் வாங்கிட்டு வருவோம்ல, அந்த மாதிரியான டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்ட்ஸ் வந்து இங்கே அவங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு நான் ஃபஸ்ட்டு யோசிச்சு இது என்ன விளையாடுற காராக இருக்குமோ அப்படின்னு பார்த்தேன். பட் இது ஆக்சுவலாக வந்து இங்கே இருக்கிற எல்லாமே வந்து கார் கிடையாது, இது வந்து ஒரு பேக், கிட்ஸ் யூஸ் பண்ணுற ஒரு சூட் கேஸ் இல்லை ஒரு ஸ்கூல் பேக்காவோ இல்லை அவங்களோட அசசரிஸ் வச்சுக்கிற பேக்காவோ அவங்க யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு க்யூட்டான், அதை ரொம்ப யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக இது நம்ம ஓன் யூஸ்க்கும் வாங்கிக்கலாம், நம்ம பசங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு கிஃப்ட் பண்ணணும் அப்படின்ற நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்ட்ஸ் வாங்கி நம்ம கிஃப்ட் பண்ணும்போது நம்ம கொடுக்குறவங்களும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. அதே மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் கூலர்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது, பார்க்குறதுக்கே கிட்ஸுக்கெலாம் ரொம்ப யூனிக்காக ரொம்ப அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் நிறையா வேலட்ஸ் இருக்குது, குட்டி குட்டி காயின் பவுச்சஸ்லேருந்து உங்களுக்கு வந்து பெரிய பெரிய பேக்ஸ் வரைக்குமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ட்ரான்ஸ்பரண்ட் பேக்ஸ் இருக்குது, குட்டி வந்து குட்டி குட்டி வேலட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இமோஜிஸ் வேலட்ஸ் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் டாய்ஸ், டாய்ஸ் கூட நம்ம பேசிக்காக நம்ம பார்க்குற மாதிரி டெடி பியர் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இஷ்யூ பார்த்திங்களா, ஒரு கண்ணாடி போட்டு வந்து எப்படி ஹீரோ மாதிரி நிற்கிறான்னு அதான் சொன்னேன். கூலர்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது, பார்க்கவே ரொம்ப கேட்சியாக இருக்குது. அதான் ஃபோட்டோ எடுத்து நின்றுட்டு அந்த மிரர், ஒரு மிரரில் வந்து நம்ம என்ன அசசரிஸ் வாங்குகிறோமோ அதை அழகாக வச்சு பார்த்துக்கலாம் அந்த மாதிரி. ஸோ டாய்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம யூனிக் டாய், அதாவது டாய்ஸே ரொம்ப யூனிக்கான டாய்ஸ் இங்கே இருக்கிறது எல்லாமே. சும்மா நார்மலாக இருக்கிற இந்த டெட்டி பியரோ முயல் குட்டி அதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டாய்ஸ் இருக்குது. அப்புறம் ஐ மாஸ்க் எல்லாம் பார்த்திங்கன்னா கூலிங் பேட்ஸ் இருக்குது, ஐ கூலிங் பேட்ஸ் இங்கே இருக்குது. இது பார்த்திங்கன்னா 3D பேக், நிறைய பேர் இந்த 3D பேக் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. இது இப்படி போட்டாலே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா, அழகாக ரொம்ப நம்ம இதை நம்ம இந்த மாதிரி பேக் வேர் பண்ணிட்டு போனாலே நம்மளை என்ன இது பேக் வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கேப்ஸ் எல்லாமே இருக்குது, எனக்கு இந்த மாதிரி கேப் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி இது ஆல்ரெடி நான் ஒரு கேப் வச்சுருந்தேன், அது எங்கே மிஸ் ஆகிடுச்சுன்னு தெரியல, நான் வந்து எங்கே பெங்களூர் போனப்போ வாங்கினேன்னு நினைக்கிறேன். ஸோ குயின் கேப் இதை நான் அப்படி தான் சொல்லுவேன். ஆக்சுவலி இதோட ஒரிஜினல் பேர் என்னென்னு எனக்கு தெரில. ஸோ இஷ்வாவும் அதே மாதிரி ஒரு கேப் எடுத்துகிட்டு வந்து போட்டு நின்று பார்த்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் நிறைய கூலர்ஸ், குட்டி குட்டி வேலன்ஸ், அதுக்கப்புறம் குட்டி குட்டி ஆக்சசரிஸ் இங்கே நிறையா இருக்குது. ரொம்ப என்ன சொல்கிறது, பார்த்தா நம்மளுக்கு வந்து ஓகே யூஸ்ஃபுல்லான ஆக்சசரிஸ் வந்து இங்கே நிறையா வச்சுருக்காங்க. அது மாதிரி வந்து உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது அவங்கக்கிட்ட இந்த ப்ராடக்ட்ஸ் எங்கே இருக்கும் அந்த மாதிரிலாம் கேட்குறப்போ நம்மளுக்கு இந்த ஷாப் அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணலாம். கொரியன் ப்ராடக்ட்ஸோ இல்லை ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கிஃப்ட்ஸ் ஐட்டம்ஸ், டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக ப்ராடக்ட்ஸ் வாங்கணும், அதுவும் நல்ல பிராண்டடாக குவாலிட்டியாக வாங்கணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா இந்த ஷாப் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஆக்சசபிள் ஷாப் அப்படின்னு சொல்லலாம். ப்ரைஸ் ரேஞ்சஸுமே ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸஸ் தான், ரொம்ப காஸ்ட்லிலாம் சொல்ல முடியாது. இப்போ நான் காமிக்கிறது எல்லாமே என்ன சொல்லலான்னா இந்த ஸ்டிச்சிங் பாக்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க, அதோட அசசரிஸ் எல்லாமே இதில் இருக்குது. நம்ம ஸ்டிச்சிங் யூஸ் பண்ணுவாங்கள்ல, ஸ்விங் மிஷின்ஸ்க்கு யூஸ் பண்ணுற எல்லா அசசரிஸும் மொத்தமாக ஒரு குட்டி குட்டி பாக்ஸஸில் அழகாக இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்டிச்சிங் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் நான் சொல்கிறேன். ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸஸ் தான், பேசிக்காக குட்டி பாக்ஸஸ்லேருந்து பெரிய பாக்ஸஸ் வரைக்கும் எல்லாமே அந்த நீடில்ஸ், அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ், அதை யூஸ் பண்ணுறது எல்லாமே இதில் வந்து இங்கே இருக்கிறதுலாம் அவைலபிளாக இருக்குது. நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன், இதுக்கு முன்னாடி ஒரு சில இடத்துல இதை பார்த்துருக்கேன். இதில் இவ்வளோ வெரைட்டி, இவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சு ஒரு ஒரு பாக்ஸஸ் இருக்குமா அப்படின்னு நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இங்கே பார்க்குறேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து எனக்கு இது பார்க்குறதுக்கே ஆச்சரியமாக இருந்தது.
ஸோ நான் டாய்ஸ் சொன்ன மாதிரி தான், இந்த டாய்ஸ் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டாய்ஸாக இருந்தது. போலார் பேராக இருக்கட்டும், ஒரு நார்மலான டாயாக இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் பெஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா காஸ்மெட்டிக்ஸ். ஸோ நம்ம வந்து நிறைய இடத்துல இந்த கொரியன் காஸ்மெட்டிக்ஸ் பற்றி கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இதெல்லாமே இங்கே வந்து உங்களுக்கு வந்து நிறையா காஸ்மெட்டிக்ஸ் இங்கே இருக்குது. உங்களுக்கு வந்து என்ன மாதிரி காஸ்மெட்டிக்ஸ் வேணாலும் இங்கே அவைலபிளாக இருக்குது. வெளியில் ரொம்ப ஆக்சசிபிளாக நார்மலான ஹெல்த் நார்மலான ஒரு காஸ்மெட்டிக் சென்டரில் கிடைக்காத பேக்ஸ், க்ரீம், அதுக்கப்புறம் பாடி லோஷன், பர்ஃப்யூம்ஸ், இது எல்லாமே இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளுடைய ஆக்சசரிஸ், ஆக்சசரிஸ்னால் செயின், கிளிப்ஸு, ஸ்டெட்ஸு, இந்த மாதிரியான நம்ம விமனோட ஃபேவரட் ஆக்சசரிஸ் எல்லாமே ரொம்ப க்யூட்டான அந்த குட்டி குட்டி நிறைய விஷயங்கள் வந்து யூனிக்கான ப்ராடக்ட்ஸ் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் ஹேர் கிளிப்ஸ், கிட்ஸுக்கு நம்ம பேபிக்கு கேர்ள் பேபிஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஹேர் கிளிப்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருந்தது ஆக்சுவலாக பார்க்குறதுக்கே. அது ஒரு அழகாக ஒரு பாக்ஸஸ் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க, கலர்ஃபுல்லாக எல்லா கலர்ஸும் இருக்கிற மாதிரி. ஸோ ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்துக்கும் நம்ம மேட்ச் பண்ணி போட்டுக்கிற மாதிரி இங்கே வந்து எல்லாமே உங்களுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய ஆர்கனைசர்ஸ், நிறைய பாக்ஸஸ், ட்ராவல் கிட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பேண்ட்ஸ், குட்டி குட்டி பேண்ட்ஸ், நம்ம குட்டீஸ்க்கு ஜடை போடுறப்ப போடுவோம்ல அந்த மாதிரி பேண்ட்ஸு, வீட்டுக்கு யூஸ் பண்ணுற ஹேர் கிளிப்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ட்ராவல் டாய்லெட்டரி அசசரிஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன்னா எனக்கு வந்து டாய்லெட்டரி அசசரிஸ் வந்து வேணும்னு நான் நினச்சிட்ருந்தேன். ஸோ அந்த மாதிரியான டாய்லெட்டரி அசசரிஸ்லாம் இங்கே இருக்குது. நம்ம ஒரு ட்ராவல் போகிறோம் அப்படின்னா இதெல்லாம் நம்மளுக்கு கண்டிப்பாக தேவைப்படும், ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நிறைய இது இருக்குது. நம்ம வந்து இப்போ நம்ம நார்மலாக வந்து லூஸில் வந்து சோப்பெல்லாம் வாங்கிட்டு அதை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு பாக்ஸஸ் பார்ப்போம், அது மாதிரி குட்டி குட்டி பாக்ஸஸ் இருக்குது. ஸ்ப்ரே பாட்டில்ஸ், ப்ரெஸ் பாட்டில்ஸ், அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் க்ரீம் பாட்டில்ஸ், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இங்கே இருக்குது. அதான் சொல்ல யூனிக்காக குட்டி குட்டியாக நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. நம்ம ஒன்றுனா பார்க்கும்போது தான் நம்மளுக்கு தெரியுது எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நிறைய டைரிஸ் அண்ட் நோட் புக்ஸ் இருக்குது, 3D டைரிஸ், குட்டி குட்டி அழகழகான நோட் புக்ஸ், பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக, கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி, கார்ட்டூன் போட்ட மாதிரி. அதுக்கப்புறம் ஈஷுவாக வந்து அதில் ஒரு நோட் பேட் வாங்கினா ரொம்ப க்யூட்டாக இருந்தது, அதில் ஏதோ ஒரு ட்வீட்டியோ ஏதோ இருந்தது, அந்த நோட் பேட் தான் வாங்கினா. அதுக்கப்புறம் நிறையா கீழே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் நிறையா இருக்குது, அதுவுமே ரொம்ப யூனிக்காக இருந்தது. இது இந்த இந்த ஷாப்பில் பார்த்தது வேற எங்கேயும் பார்க்கலையே அப்படின்ற மாதிரி யூனிக்காக இருந்தது ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் கூட. இது மேலே இருக்கிறது எல்லாமே ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் தான். இது ஃபுல்லாக ரேசர்ஸ்ன்னு நினைக்கிறேன், ரேசர் வந்து இப்போது ரொம்ப கலர்ஃபுல்லாக வரும் இல்லையா, அந்த மாதிரி ரேசர் பாக்ஸஸ்லாம் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சைட் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து பென் ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் ஆர்கனைசர் பாக்ஸ், ஸ்டேஷ்னரி ஆர்கனைசர் எல்லாமே இங்கே கிடைக்குது. ப்ரைஸஸும் பார்த்திங்கன்னா நான் ஒன்றா எடுத்து பார்த்தேன், ஏன்னா ப்ரைஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாமே ஓகே தான், ரீசனபிள் ப்ரைஸஸ் தான். அதுக்கப்புறம் வந்து ப்ரஷஸ் இருக்குது, நம்ம டூத் ப்ரஷ்ஷே வந்து காம்போ மாதிரி நிறையா ப்ரஷஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பென்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் குட்டி குட்டி மினியேச்சர் டாய்ஸ் இருக்குது. மினியேச்சர் டாய்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிளிப்ஸ், பேப்பர் கிளிப்ஸ், சீசர்ஸ், அதாவது ஸ்டேஷ்னரியிலே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அந்த பாக்ஸஸ் எல்லாமே வந்து அவங்களோட டேபிள் ஆர்கனைசர் இதெல்லாம் பாருங்களேன் அழகாக இருக்குது. நம்ம ஸ்டடி டேபிளில் வச்சோம் அப்படின்னா பசங்களுக்கு அது எல்லாமே நம்ம யூனிக்காக யூஸ் பண்ணும்போது எல்லோரும் யூஸ் பண்ணுற மாதிரி இல்லாமல் யூனிக்காக யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்ல அந்த மாதிரி. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ராவல் ஃப்ரெண்ட்லி ஆர்கனைசர் பேஸ்கெட் இது. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது, ஐஸ்கிரீம் ட்ரக். நான் ஃபஸ்ட்டு இது என்னென்னு யோசிச்சுட்டு இருந்தேன், ஏதோ சம் விளையாடுறது போல் அப்படின்னு நினச்சி, அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க இது ஒரு காயின் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு. ஸோ மேலே காயின் இருக்குது, அது போட்டோன்னா இதில் உள்ளே போயிடும், ஐஸ்கிரீம் ட்ரக் மாதிரி அழகாக இருக்குது. கீழே ஒரு ஸ்டடி டேபிள் வச்சுருக்காங்க பாருங்கள், அதுவும் ரொம்ப நல்ல குவாலிட்டி அண்ட் பிராண்டடாக இருந்தது ஸ்டடி டேபிளுமே. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி ஆர்கனைசர்ஸ், நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஆர்கனைசர்ஸ்ன்னு சொல்லுவோம், நம்மளுடைய மேக்கப் கிட்ஸ், மேக்கப் திங்ஸ் வைக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரியான பாக்ஸஸ் இருந்தது. இது பாருங்கள், இந்த இந்த பாக்ஸ் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, இது வந்து சர்க்கிள் பாக்ஸ், அப்படி இப்படி நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன வேணாலும் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம், ஈவன் உங்களுக்கு எது வேணும், சின்ன சின்ன உங்களோட செயின்ஸ், உங்களோட ஸ்டெட்ஸு, குட்டி குட்டி ரிங்ஸ் எல்லாமே நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறோம். ட்ரான்ஸ்பரண்ட்டாகவும் தெரியும், அது மாதிரி உங்களுக்கு எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த இயரிங் ஆர்கனைசர், பேங்கில் ஆர்கனைசர், ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்பரண்ட்டாக நம்ம ரொம்ப ஈஸியாக எடுத்து ஆக்சசபிள் பண்ணுற மாதிரி நிறைய ஆர்கனைசர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஒன் சைடு வந்து நம்ம அந்த கோம்பெல்லாம் போட்டு வச்சுக்கலாம், ஒரு சைடு ஆர்கனைசர் வச்சுக்கலாம், அந்த மாதிரியான டேபிள் அசசரிஸ் இருக்குது. மேலே வந்து பார்த்திங்கன்னா இது தான் நான் சொன்னேன் இல்லையா, ட்ராவல் ஆர்கனைசர், இது இப்படி மடக்கி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன பேஸ்கெட் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும், மேலே ஒரு க்ரீன் பேஸ்கெட் இருக்குல்ல அந்த பேஸ்கெட் மாதிரி இது வந்துடும், இது அதுலேயே ஒரு சின்னது.
இது வந்து இப்படி நம்ம பேக்கில் கொண்டு போகிறோம். எங்கேயாவது நம்ம போகிற இடத்துல நம்மளுக்கு ஒரு பேஸ்கெட் மாதிரி வேணும் அப்படின்னா இதை அப்படியே ஓப்பன் பண்ணி அங்கங்கே 4-5 லாக் இருக்குது, அந்த லாக் இது பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு ஒரு இந்த பேஸ்கெட் மாதிரி வந்துடும். ஸோ இதுவுமே ரொம்ப ட்ராவல் ஃப்ரெண்ட்லி பேஸ்கெட்னு சொல்லலாம். எங்கேயாவது போகிறதுக்கு நம்ம அழகாக ட்ராவல் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபைனலாக இந்த ஷாப் எங்கே இருக்குதுன்னு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் நீங்களும் விசிட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது ஏதாவது வாங்கணும் அப்படின்னா இந்த ஷாப் நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம். இல்லை கொரியன் லவ்வர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா விண்டோ ஷாப்பிங் கூட பண்ணலாம். ஸோ நாங்கள் இங்கே ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கிட்டு எங்களோட புது எக்ஸ்ப்ளோர் ஷாப் பண்ணிட்டோம், கிளம்பிட்டோம். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா.